நடிகை சமந்தாவுக்கு சூனியம் வைத்து விட்டதால் தான் தோல் நோய் ஏற்பட்டதாக தகவல். ஹாலிவுட்டில் பிரபலமான நடிகை சமந்தா. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். சமந்தா நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து கடந்த 2017 திருமணம் செய்து கொண்டார். 2021 இருவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்ததாக அறிவித்தனர். அதன் பிறகு சமந்தா யசோதா, குஷி, புஷ்பா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் சமந்தா மயோசிட்டிஸ் எனும் நோயால் பாதிக்கப்பட்டார். இந்த நோய் ஏற்பட்டால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்களை தாக்கி தாங்க முடியாத வலியையும் வீக்கத்தையும் உண்டாக்கும். மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டோர் தசைகள் மிகவும் வலுவிழந்து காணப்படும். ஆனால் சமந்தா மிகவும் கடுமையான உடற்பயிற்சி செய்யும் பழக்கம் கொண்டவர். இந்த நோயினால் அவர் எப்படி பாதிக்கப்பட்டார் என தெரியவில்லை. இந்நிலையில் இந்த நோயிலிருந்து சமந்தா விடுபடுவதற்கு தனது அறிவுரைதான் காரணம் என வராகி சித்தர் தெரிவித்துள்ளார். இது குறித்து வராகி சித்தர் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியதாவது, சமந்தாவுக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள். அவருக்கு நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பினேன். உங்களுக்கு இருப்பது தோல் சார்ந்த பிரச்சனை இல்லை, மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனை. எனவே இதற்கு நீங்கள் கோவிலுக்கு செல்வதுதான் சிறந்த தீர்வு என்றேன். அவரும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றார். அங்கு அவர் செல்வதற்கு காரணம், பழனியில் நவபாஷணத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலை உள்ளது. இந்த நவபாஷணத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அதாவது, இந்த முருகன் சிலை மீது அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தத்தையோ விபூதியையோ பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட தோல் வியாதிகளும் குணமாகிவிடும். எனவே சமந்தா இதை அறிந்து அங்கு சென்றிருப்பார். மேலும் இந்த தீர்த்தமோ விபூதியோ சாமானிய மக்களுக்கு கிடைக்காது, பிரபலங்கள் பணம் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். சமந்தா பிரபலம் என்பதால் அதை பெற்றிருப்பார் என அந்த சித்தர் இவ்வாறு பேட்டியில் தெரிவித்துள்ளார்.